இல்ல அவங்களுக்கு போறாங்க, விஷயங்கள் எல்லாரும் போறாங்க. அந்த அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க, போறாங்க. இப்போ அந்த அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க சொந்த ஊர்ல அவங்களோட மக்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்க, எல்லாரும் பண்றாங்க. 19ஆம் தேதி காமராஜ் அரங்கத்துல கேப்டன் அண்ணன் அஞ்சலி செலுத்துறதா இப்போ நடிகர் சங்கம் சார்பாக வாங்க முடிவு பண்ணியிருக்கோம். சாயந்தரம் 5 மணிலேருந்து. ஸோ நடிகர் சங்க உறுப்பினர்களும் எல்லாரும் கேப்டன் ஐயான்னு சொல்லும்போது, கேப்டன் அண்ணன் சொல்லும்போது வெறும் நடிகர் சங்கம் இல்லை, இந்த சமுதாயம், சமுதாயத்தில் அத்தனை பேரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் எங்களால் நாங்கள் வந்து இப்போ நடிகர் சங்க சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னு முடிவு பண்ணிடுவோம். எல்லாரும் இந்த அழைப்பு கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. இது வந்து அவருக்கு ஒரு மனிதனாக அவருக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு விஷயம். ஒரு நடிகர் சங்கத்தில் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நடிகர் சங்க உறுப்பினராக, அவரோட ரசிகராக, அவரோட தொண்டராக, எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதரா, அதுக்கப்புறம் தான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் வந்து என்னோட கடமையாக நான் வந்து அந்த எல்லாரும் சார்பாக கார்த்தி பூச்சிமுருகன் சார், நாசு சார் தலைவர், கருணாசு எல்லாரும் செயற்குழு உறுப்பினர் அத்தனை பேரும் சேர்ந்து எங்களோட கடமை என்னன்னா எல்லாருக்கும் வந்து வர ஒரு அழைப்பு கொடுத்து எல்லாரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னு தான் ஆசை. இல்லை இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா நான் அதுக்கு அதுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா உங்கள் மனசில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் இப்போது பொது என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன், அரசியல்ன்றது பொது பணி, நீங்கள் எது பண்ணாலும் அது அரசியல் தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த தெருவில் நான் ஒரு அரசியல்வாதி நீங்கள் நினச்சா கூட தப்பு இல்லை. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும், அவங்க முகத்தில் சிரிப்பு பார்க்கணும், அவங்க அவங்க அடிப்படை வசதி தண்ணின்றது இல்லைன்றது சொல்கிறது சாதாரண ஒரு 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 விஷயத்த நான் கேட்டுட்டு நான் போய் நான் தண்ணி குடிச்சேன்னா என் வீட்டில் எனக்கு நான் இறங்காது, தொண்டையில் இறங்காது. அதனால தான் நான் சொல்கிறேன் அரசியல்ன்றது. குறிப்பாக இன்னொரு விஷயம், ஒரே குறிப்பாக இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி என்ன பேசினாலுமே சரி அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து கடுமையான விமர்சனங்கள், ட்ரால்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கு உங்களுடைய சோசியல் மீடியாகட்டும் உங்களுடைய ரசிகர்களாகட்டும் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ இல்லை அதான் சொல்றேனே, இந்த காலகட்டத்தில் நல்லது செய்யறது ரொம்ப வந்து கடினம், கெட்டது பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆனால் வந்து அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நீங்கள் மனிதராக எங்கிட்ட நின்று என்ன கேள்வி கேட்குறீங்க, சோஷியல் மீடியாவில் யார் நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ரொம்ப ஈடுபடுறது இல்லை, அவங்களோட விமர்சனங்களும் என்னை வந்து ரொம்ப பாதிக்கவும் படுறதில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மனசார பண்ணுறேன் அவ்வளோதான். அதுக்காக வந்து யார் என்ன வேணாலும் விமர்சிக்கலாம், அவங்களோட கருத்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அது வந்து எந்த வகையிலும் எங்களை பாதிக்காது. என்ன இல்லை எங்களை சார்ந்த எங்கள் அறக்கட்டளை சார்பாக எந்த வகையிலும் பாதிக்காது, மேற்கொண்டு நல்லது தான் பண்ணுறதுக்கு நீங்கள் தூண்டுறீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுதாங்க அதுதாங்க, ஒரே ஒரு விஷயம், முதல்ல வந்து இது வந்து நான் தனிப்பட்ட ரீதியாக வந்து நான் முடிவெடுக்க முடியாது. இது வந்து பரிசீலனை பண்ண வேண்டிய விஷயம், வந்து பொதுக்குழுவில் பரிசீலனை பண்ண வேண்டிய விஷயம். கட்டடம் வேலைகள் கண்டிப்பாக நாங்கள் மும்முரமாக இறங்கி எங்கே, அதாவது இந்த வருடம் டிசம்பர் மாதமோ இல்லை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிக்கணுன்ற ஒரு உணர்வோட ஒரு கட்டாயத்தோடு நாங்கள் வந்து செயல்பட போகிறோம். கண்டிப்பாக இது பரிசீலனை செய்யப்படும் பொதுக்குழுவில். ஆமாம் ஆமாம், அது அது தொடங்குது. தேங்க்யூ. பொறுமையா நான் தான் பாப்பா.